ஹாய்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஜப்பான் நாட்டில் இருக்கிற வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜப்பான் நாட்டை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஜப்பான் நாட்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு அதில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் எப்படி எடுக்கிறது. ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஹியூஜ் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஜாப் வேகன்சி வந்து ஜப்பானில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம தேடி எடுக்கிறது, எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ என்னென்ன ஜாப் வேகன்சி வந்து இப்போ ஜப்பானில் அவைலபிளாக இருக்குது, அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு எப்படி ஜாபை சர்ச் பண்ணி எடுக்கிறது, ஸோ அந்த வெப்சைட்டில் இருந்து ஜாப்ஸ்லாம் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்ற வீடியோ கூட நான் கொடுத்துருக்கேன் பின்னாடி, அதுவும் பாருங்கள். இதெல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டும் புரியும். இப்போ இந்த ஜப்பானில் அவங்களுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் 2022 2021-22 இருந்து நிறைய ஜாப்ஸ் வந்து அவங்ககிட்ட கைவசம் நிறைய இருக்கலாம். அது வந்து அஃபிஷியலாக அவங்களே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸும் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியன்ஸும் ப்ளஸ் ஸ்ரீலங்கன்ஸும் இதை அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன்ஸ்க்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜப்பான் மாதிரியான நாட்டில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரான அருமையான ஜாப்பு. ஸோ நிறைய சேலரியும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போவே நீங்கள் ரெடியாக இருங்க ஜப்பான் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்பவே வந்து நம்ம கொடுக்குற அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் லிங்க் பண்ணி நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் ஜாப் இருக்குது அப்படின்ற அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஜப்பானில் ஒரு அருமையான வேலை வாய்ப்பில் நீங்கள் செட்டில் ஆகலாம். ஸோ வாங்க இன்றைக்கி ஜப்பானை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஜப்பான் வந்து ஆசிய கண்டத்தில் இருக்கிற ஒரு தீவு கண்டம் இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பசிபிக் பெருங்கடலில் மேற்கு பகுதியில் இந்த ஜப்பான் அமைஞ்சிருக்கு. ஜப்பான் தான் வந்து சூரியன் உதிக்கும் நாடு, அதாவது வந்து சூரியன் வந்து உதிக்கிற இடம் வந்து ஜப்பான் தான். ஸோ அதனால் இது சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கியோ. டோக்கியோவை தான் வந்து தலைநகரமாக இருக்குது. ஜப்பானுடைய மொத்த தீவுகள் பார்த்தீங்கன்னா 6852 தீவுகள் வந்து ஜப்பானுக்குள்ளே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒக்காய்டோ, ஒன்சோ, சிக்ஸோ, கியூகோ ஆகிய ஜப்பானில் முக்கியமான தீவுகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 97% நிலப்பரப்பை உள்ளடக்கிய 4 பெரிய தீவுகளாகவும் இந்த தீவுகள் வந்து விளங்குது. ஜப்பான் வந்து 12.6 கோடி மக்கள் தொகையுடன் உலகில் 11வது இடத்துல பிடித்திருக்கு. இப்போ உலகிலே வந்து 3வது பெரிய பொருளாதார நாடு வந்து ஜப்பான். ஸோ ஜப்பான் பார்த்திங்கன்னா 3வது பெரிய பொருளாதார நாடு. இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக வயதானவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதாவது மக்கள் தொகை கணக்கிடும்போது வயதான மக்கள் தொகை தான் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இறப்பு விகிதமும் வந்து ரொம்ப குறைவு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே பல்வேறு துறைகளில் வந்து வேலைவாய்ப்பு பற்றாக்குறையாகவே இருக்குது. ஜப்பான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5 லட்சம் வெளிநாட்டு தொழிலாளர்களை வந்து அவங்க வந்து திட்டம் வச்சுருக்காங்க எடுக்கிறதுக்காக. ஆனால் இந்த பேண்டமிக்கில் லாக்டவுனில் அவங்களால வந்து விசா கொடுக்க முடியாதனால இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ளைட் எதுவுமே இல்லாததுனால அவங்க இப்போ வந்து எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. ஜப்பான் வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் அவங்க 7 லட்சம் கோடி வந்து மில்லியன் டாலரை வந்து எட்டக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட வணிகம் பொருளாதாரம் இருக்குது. அதுக்கான பிளான் அவங்கக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயரில் அவங்கக்கிட்ட 1.7 லட்சம் வந்து அவங்கக்கிட்ட ஜாப் வேகன்சி இருக்கான். அது எல்லாமே வந்து அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களை வச்சு நிரப்புறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. 2022-2023 ஸோ இந்த மாதிரியான இயர்ஸில் அவங்கக்கிட்ட வந்து இவ்வளோ ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது எல்லாமே வந்து நான் கொடுக்குற வெப்சைட்லேயே உங்களுக்கு வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ண போகிறத வந்து நம்ம முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜப்பானில் வரக்கூடிய ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி எப்படி எடுத்துது நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த சேலரி ரேஞ்சஸ் என்ன, நம்மளுக்கு அங்கே எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ இருக்கும், நம்ம அங்கே போயிட்டு வேலை செய்யும்போது நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம கையில் எவ்வளோ சேலரி எதுவும் சேவ் பண்ண முடியும், ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு எப்படி நம்ம ஜாப் சர்ச் பண்ணுறதெல்லாம் பின்னாடி வரப்போது வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு அது எல்லாமே பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜப்பானுடைய நாணயம் பார்த்திங்கன்னா எயின் சொல்லுவாங்க. எயின் தான் வந்து ஜப்பானுடைய நாணயமாக இருக்குது. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற அந்த குரூப்ஸ் மக்கள், எத்தன்டிக் குரூப்ஸ் மக்கள் பார்த்தீங்கன்னா 98% வந்து ஜப்பானீஸ் இருக்காங்க. 5% வந்து 0.5% வந்து கொரியன்ஸ் இருக்காங்க. 0.4% வந்து சைனீஸ் இருக்காங்க. 1% அதர் நேஷனாலிட்டிஸ் இருக்காங்க. ஜப்பானில் இருக்கிற ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 51% வந்து அங்கே வந்து சிண்டோ இருக்காங்க. அதாவது சிண்டோனா அந்த கண்ட்ரியோட பூர்வீகம், சிண்டோ இருக்காங்க. 34% வந்து புத்திசம் இருக்காங்க. 4% வந்து ஜிண்டோ குரூப்ஸ் இருக்காங்க. 2.3% வந்து கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க. அதை வந்து அதுவுமே இல்லாமல் எதுவுமே ஃபாலோ பண்ணாதவங்க 7% இருக்காங்க. ஜப்பானில் வந்து டாப் மோஸ்ட் டிமாண்ட் ஜாப் அப்படின்னா 10 top most demand job வந்து பார்த்துடலாம். ஃபாரினர்ஸ்க்கு, அதாவது வந்து அந்த ஜாப் வந்து ஃபாரினர்ஸ், நம்மளாம் வந்து ஃபாரினர்ஸ் ஜப்பானுக்கு. இந்தியாவிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். அதனால வந்து அந்த மாதிரி டாப் மோஸ்ட்டில் இருக்கிற 10 job vacancy என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது இங்கிலீஷ்
இங்கிலீஷ் டீச்சர் தான். நீங்க ஒரு டீச்சர் லெக்சராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா டீச் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஜப்பானில் இருக்கு. ஏன்னா ஜப்பானில் இங்கிலீஷ் டீச்சருக்கு அதிகமான வேகன்சி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நிஜமா சொல்றேன், நான் கொடுத்துருக்க வெப்சைட்ல போய் பாருங்க எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பாருங்க. நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன், நான் காமிக்கிறேன் பின்னாடி. சேலரி எல்லாம் பாருங்க, அருமையான சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம கிராம ஸ்கூல், அதாவது வந்து கிராமத்துல இருக்கிற ஸ்கூல் உங்களுக்கு போயிட்டு டீச் பண்ற அந்த ஜாபுக்கு வந்து நிறைய வேகன்சி இருக்கு. ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ்க்கும் வந்து நிறைய வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐடி ப்ரொஃபஷனலுக்கு நிறைய வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டரும் டிரான்ஸ்லேட்டருக்கும் ஸோ ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் எம்ப்ளாயி, ஆர்மி சோல்ஜர்ஸ், பேங்கர், சர்வீஸ் ஸ்டாஃப், இன்ஜினியர், இந்த மாதிரியான கேட்டகரிக்கு டாப் மோஸ்ட் வேகன்சி வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இயரில். ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் அவங்க எப்போ வேணாலும் இந்த ஜாப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம். உடனே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இது எப்படி நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஜப்பானில் இருக்கிற ஆவரேஜ் நெட் சேலரி வந்து பார்த்தலாம். இது வந்து ஒரு பேசிக் தான். ஒரு பேசிக் பர்சன், ஒரு சிங்கிள் பர்சன் வந்து அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அவருடைய 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளு ஒரு நார்மலான வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருக்கான கொடுக்கக்கூடிய சம்பளம் அப்படின்றத நம்ம இதை பார்க்க போறோம். இது வந்து உடனே இவ்வளவுதான் சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஜப்பான் பொறுத்த வரைக்கும் நீங்க 10 லட்சம் ரூபால இருந்து 15 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஜாப் வேகன்சி இருக்கு, அந்த அளவுக்கு சேலரி கொடுக்குறாங்க. இப்போ நான் சொல்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஒர்க்கராகவோ ஒரு ஹெல்பரா லேபராகவோ இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு சேலரி வந்து அவங்க நெட் ஆவரேஜ் சேலரியா கொடுக்குறாங்க. இது வந்து ஆக்டர் டாக்ஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்குற சேலரி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க டாக்ஸ் போச்சுன்னா இது கிடைக்காது அது கிடைக்காது அப்படின்னு. இது டாக்ஸ் போனதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற சேலரி. இந்த சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் நெட் சேலரி ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,06,234 ரூபா வந்து உங்களுக்கு ஆஃப்டர் டாக்ஸுக்கு அப்புறம் அவங்க ஆவரேஜ் சேலரியாக கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ இங்கே ஒரு சிங்கிள் பர்சன் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகும் அவங்க அங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இன்க்ளூட்ஸ் வந்து ஃபுட்டு, ரெண்ட்டு, இன்டர்நெட்டு, ஃபோனு, ட்ராவல் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,385 ரூபா வந்து வரும். இப்போ இந்த 2,06,234 ரூபாவில் உங்களுக்கு 45,385 ரூபா போச்சுன்னா மீதி இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கையில் இருக்கிற பணம். இதை நீங்கள் அழகாக வந்து சேவ் பண்ணலாம், நீங்கள் அழகாக வந்து லைஃப்பில் செட்டில் ஆகலாம். இது இந்த ஆவரேஜ் சேலரி தான். ஸோ இது வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும். இன்ஜினியர்ஸ்க்கு மாறும், சோல்ஜர்ஸ்க்கு மாறும், பேங்கர்ஸ்க்கு மாறும், டீச்சர்ஸ்க்கு அதிகமாகவே மாறும். ஒரு ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து சேலரி ரேஞ்சஸ் மாறும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் சேலரியெலாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே வந்து எப்படி அவைலபிளாக இருக்குது, எப்படி எடுக்கிறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய வீடியோ லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சு. இந்த வீடியோ லிங்கில் போயிட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் எவ்வளோ ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜப்பான் ரெக்யூட்டர், இது வந்து இந்தியன்ஸ்க்காக மட்டுமே இருக்கிற ஒரு ரெக்யூட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அப்ளை பண்ணலாம். நிறைய ஜாப் வேகன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய நீங்களே பாருங்கள். இப்போ எவ்வளோ இருக்குன்னு அசிஸ்டண்ட்டு, டீச்சர்ஸ், ஷிப் இன்ஜினியர்னு சொல்லிட்டு இங்கே ஹைஸ்கில் ஜாப்ஸும் இருக்குது, எல்லா ஜாப்ஸுமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வேரியஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ரைட் ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு, ரிலவெண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இவங்க இந்த ஜாப் மூலயமா, இவங்களோட ரெக்யூர்மெண்ட் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜப்பான் போனோம் அப்படின்னா ஜப்பானில் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணணும் அப்படின்னா இவங்க மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க வந்து சரியான உங்களுக்கு வழித்தடத்தை நடத்திட்டு போவாங்க. ஸோ இன்னொரு செகண்ட் விஷயம், ஜப்பானுக்கு போகிறதுக்கு ஜப்பான் லாங்குவேஜ் முக்கியமானு கேட்பீங்க. எல்லாத்துக்குமே ஜப்பான் லாங்குவேஜ் முக்கியம் கிடையாது. இப்போ டீச்சர்ஸ், இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்குலாம் வந்து ஜப்பான் லாங்குவேஜ் முக்கியம், இங்கிலீஷ் தெரிஞ்சுதான் போதும். சில ஜாப்புக்கெலாம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஹை ஸ்கில் ஜாப்ஸ்க்கெலாம் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு செகண்டரி லாங்குவேஜாக ஜப்பான் தெரிஞ்சிருந்தது, ஜப்பானி லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஹை சேலரி கிடைக்கும், ஹை ஸ்கேல் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு ஜப்பானில் விசாவும் கொடுப்பாங்க, அங்கே வந்து ரெசிடென்சியும் வாங்கிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜப்பான் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டியூஷன் போய் கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை கிளாஸ் போய் கற்றுக்கிட்டாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ஜப்பான் லாங்குவேஜ் கற்றுக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்கில் ஜாப்ஸு, ஐடிபி, ஐடிபிஐ ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளை பண்ணவுடனே அப்ளை பட்டன் கிளிக் பண்ணி ஜாப் சீக்கர்ஸ் லாகின் வரும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இமெயில் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க இந்த ரிஜிஸ்டர் இமெயிலில் உங்களோட இமெயில் டைப் பண்ணுங்கள். இல்லை பாஸ்வேர்டில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களா டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் சைட்குள்ளே போயிடும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க கீழே பார்த்தீங்கன்னா டூ ஹேவ் நோ அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு பேஜ்குள்ளே கொண்டு போகும். ஸோ இந்த பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நான் ஒரு சாம்பிளுக்காக ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சும்மா நான் ஒரு சாம்பிளுக்காக நானே வந்து ஏதோ டைப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் பேர், மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் அட்ரஸு, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு, நீங்கள் எல்லா பாஸ்வேர்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த ஜாப்ஸ் என்னென்ன ஜாப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ உங்களுக்கு தேவையான ஜாப்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த ஜாப்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி. அந்த மாதிரி தான் இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நானும் இதில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேருக்கு வந்து நான் ஜாப் அப்ளை பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்க எல்லாமே இப்போ வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு எல்லா பாஸ்வேர்டும் கொடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் கீழே போயிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர்னு இருக்கும். ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். உங்கள் மெயில் அடிக்க ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி லாகின் பேஜுக்கு வந்து நீங்கள் கொடுத்த அந்த இமெயில் ஐடியும் ப்ளஸ் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ள இந்த பேஜுக்குள்ளே போயிடுவீங்க. பேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் இதில் இருக்கிற ஜாப் வேகன்சி எல்லாமே நீங்கள் பார்த்துடலாம். இதில் எல்லாமே இருக்கும். ஹெல்த் கேர் ஜாப்ஸ் இருக்கும். ஹெல்த் கேர் ஜாப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலிட்டி சைடில் இருக்கிற எல்லா ஆஃபர்ஸுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதோடைய ஃபுல் பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்தெந்த மாதிரியான சேலரி வந்து அவங்க கொடுக்குறாங்க, ஹெல்த் கேருக்கு எப்படி டிமாண்ட் இருக்குது, இந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து அங்கே கொடுக்குறாங்கன்ற டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. ஸோ நர்சஸ் டாக்டர்ஸ் இறச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டடியும் இருக்குது. ஜப்பானில் எப்படி ஸ்டடி பண்ணுறது, எப்படி நீங்கள் வந்து காலேஜை ஜாயின் பண்ணுற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜப்பானில் நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் படிச்சுட்டும் நீங்கள் அங்கே வேலை தேடிக்கலாம் அப்படின்றத இந்த ஜாபில் உங்களுக்கு இந்த இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படி இதில் வந்து மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன்ஸ்க்காகவே வந்து ரெடி பண்ணிக்கிற ஒரு வெப்சைட்டு தான். ஸோ இதுலேயும் வந்து இந்தியன்ஸ்க்கு தான் வேலை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்டர்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஓவர்சீஸ் அப்ளிகண்ட்டு தான். ஓவர்சீஸ் அப்ளிகண்ட்டுன்னா நம்ம ஏன்னா வந்து நம்ம தான் அப்ராட்ல இருக்கோம். ஜப்பானுக்கு நம்ம அப்ராட், நம்மளுக்கு ஜப்பான் அப்ராட், இப்படி தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இவங்க ஓவர்சீஸ் அப்ளிகண்ட்டுனா நம்ம வந்து இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது இந்தியன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணமோ அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா நேஷனாலிட்டி அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லா வந்து எல்லா கண்ட்ரிலேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணீங்க. ஸ்ரீலங்காவில் பார்த்ததுக்கு என் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து ரொம்ப பெரிய வணக்கம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஜப்பானில் ஸ்ரீலங்கன்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் வந்து ஜாப்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல் டைம் இங்கிலீஷ் டீச்சர் கேட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க பர் மந்த்னு உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். 4 days ஆகும் தான் இந்த சேலரி இந்த ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டைப் டேரக்ட் எம்ப்ளாயி தான், டேரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு தான் உங்களை எடுப்பாங்கன்ட்டு. அதே போல் என்னென்ன சேலரி பாருங்கள் மந்த்லி. இப்போ இங்கிலீஷ் லெவல் பார்த்திங்கன்னா நேட்டிவ் லெவல் தெரிஞ்சால் போதும், அதை சொல்லி கொடுக்குற அளவுக்கு தெரிஞ்சால் போதும். பேசிக் லெவலு ரெஸ்ட்ரிக்டட் டு டொமஸ்டிக் அப்ளிகண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் பாருங்கள் ஓவர்சீஸ் அப்ளிகண்ட் அலோடுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஓவர்சீஸ் அப்ளிகண்ட் அலோடுன்னு கொடுத்துருந்தாலே நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். நாம் எல்லாமே ஓவர்சீஸ் அப்ளிகண்ட்டு தான். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரமாக டீச் பண்ண போகிறீங்க, எத்தனை ஹவர்ஸ் நீங்கள் டோட்டலாக வந்து ஒர்க் பண்ணணும், உங்கள் கரண்ட்லி பொசிஷன் என்ன, அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான டீச்சர்ஸ் இருக்கும், உங்களுக்கு அவர் பேசஸ் என்ன, எவ்வளோ நேரம் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸு, ஸோ இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ட்ரைனிங் ஹவர்ஸு, பெனிஃபிட்ஸு எல்லாமே உங்களுக்கு, இன்டர்வியூ ஷெடியூல், ரெக்யூர்மெண்ட்டு, ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு, என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்குறாங்க, இந்த ஜாபுக்கு தேவையான டிபெண்ட் என்ன, எல்லாமே வந்து இந்த டீட்டெயில் ஃபுல்லாக இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி இதை பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் தெரிஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஸோ கம்மி சம்பளத்தில் ஒர்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஜாப்ஸு, இந்த மாதிரி வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிற நாட்டிலலாம் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்தியாவில் மட்டும் இருந்தால் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் மக்கள் தொகை ஜாஸ்தி. ஸோ இங்கே பாருங்கள், சில்ட்ரன்ஸ் இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய பாருங்கள், நிறைய ஜாப்ஸ் வந்து இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய ஜாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சேரீ போட்டிருக்காங்க, அஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேட்டிவ் லெவலு, ஓவர்சீஸ் அப்ளிகன்ட் அலோடு, விசா ஸ்பான்சர்ஷிப்பு, விசா எல்லாமே, பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப்ஸுமே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஐடி ஃபீல்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு கார்பெண்டரு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பற்றி உங்களுக்கு ஜாப்ஸு, கம்பெனிஸு, பிளாக், எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்னென்ன ஜெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கண்ட்ரீஸ்லேருந்து ஜாப்ஸும் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு அந்த மெயின் பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைமு, பார்ட் டைமு, புக் மாடு, விசா ஆஃபர்டு இந்த மாதிரி வந்து ஓவர்சீஸ் ஓகே அப்படின்னு போட்டுருக்காங்க. அந்த ஓவர்சீஸ் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா ஓவர்சீஸ் ஜாப் மட்டும் உங்களுக்கு காமிக்கும், அதாவது ஓவர்சீஸ்லேருந்து அப்ளை பண்ண, நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஜாப்ஸ் மட்டும் நம்மளுக்கு காமிக்கும். இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ், கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லா டே ஜாப்மே இல்லை வருங்க, ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸு, ஸோ எல்லாமே நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் வந்து நீங்கள் லிங்க் கொடுத்து பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணக்கூடியதே தெரியும். இதில் தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே, இந்த ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அப்ளை பண்ணலாம், பண்ணி வைங்க. ஆனால் எப்போ வந்து ப்ராசஸ் நடக்கும்னா லாக்டவுனுக்கு அப்புறம் தான், ஆஃப்டர் லாக்டவுனு, இல்லை இந்த பேண்டமிக் வந்து கம்மியாயிடுச்சு, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எம்பசியில் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும். கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபுல் டைமு. ஸோ எல்லா ஜாப் கேட்டகரியுமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு உள்ளே போயிட்டு பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க சரியாக பார்க்காம, வீடியோ பார்க்காம, லிங்க் எங்கே, லிங்க் எங்கன்ட்டு கீழே லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் விசிட் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்த மாதிரி ஜப்பான் ஜாப்ஸ் நிறையவே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1.7 lakhs ஜாப் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி நல்ல ஜாப்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஜாப்ஸ் வரும்போது அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஜப்பான் நாட்டில் கொட்டி கிடக்கிற ஏராளமான ஜாப்ஸு நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெசியூம் வந்து பக்காவாக ரெடி பண்ணி நீங்கள் இந்த ஜாப்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஜப்பானில் நிறைய வந்து ஃப்ரூட் பிக்கரு இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஜாப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூசிலாண்டில் கிவி பழம் ஃப்ரூட் எப்படி வந்து பறிக்கிறாங்க, அதில் இருக்கிற ஜாப்ஸ் என்ன, ஆப்பிள் ஃபார்ம்ஸில் இருக்கிற ஜாப்ஸ் என்ன, அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். சரி, உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.